எல்லாரும் பேசிட்டாங்க நிறைய விஷயங்கள். நான் நினச்சிருந்த விஷயங்கள்லாம் கூட நிறைய பேர் பேசிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எஸ்பிஎம் சார் வந்து ஒரு காலத்தில் வந்து கூட்டம் வரலையுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்த காலம் இருக்குது. அப்போவும் நான் இருந்திருக்கேன், நிர்வாகத்தில் இல்லை, மெம்பராக இருந்திருக்கேன். இங்கே இடம் இல்லைன்னு சொல்ல பண்ணும்போது சந்தோஷமாக தான் இருக்கு. செல்லுமணி சார் இருக்காரு, யார் அவர் தத்துறாரு இல்லை யாரும் பார்க்க, அவர் ரொம்ப நல்லவன், கொஞ்சம் கோபக்காரன் அப்படின்னா அப்போ இயக்கிறோம் சொல்லுங்கள் அப்படின்னா. ஸோ கோபம் வரலன்னா அவன் வந்து இயக்குனராக இருக்க முடியாது. அந்த உணர்ச்சிகள் அதிகமாக வர்ற இடம் வந்து இதுதான், நம்ம யூனியன் தான். ஆனால் அது எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். என்ன பேசுறதுன்னு நினச்சிட்டு இருக்கும் போது எஸ்என் ராஜ்குமார் இப்போ வந்தாங்க, அப்போ தான் ஞாபகம் வந்தது. எஸ்என் ராஜ்குமார் புது வருஷத்துக்கு ஒர்க் பண்ணிட்டு ரிலீஸ் ஆகலை. அப்போ அதுக்கு முன்னாடியே புரியாத போதுன்னு ஒரு படத்துக்காக மியூசிக் செட்டிங்க்கு வந்திருந்தாரு. அப்போ என்கிட்ட கேட்டார் எஸ்என் ராஜ்குமார், என்னப்பா இது வந்து நீ எடுத்தவுடனே ஃபஸ்ட்டு படமே வந்து ரீமேக் சப்ஜெக்ட் பண்ணுற, உன்னோட கதை பண்ணலாம் இல்லை இல்லை சார், புது வசந்த ஒர்க் பண்ணதுக்கப்புறமா நான் ஒரு 10-15 கதை வச்சுருந்தேன், எல்லாத்தையும் கீழ்ச்சி போட்டேன் சார் அப்படின்னு. என்னென்னா, ஏன்னா இப்போ வந்து ட்ரெண்டே மாறிச்சு. நான் சொல்கிறது 1989, இப்போ ட்ரெண்டே மாறிச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா புது வசந்தம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக இப்போ நம்ம பண்ண படங்களுடைய ட்ரெண்டே இல்லை. நான் எல்லாம் வெறும் சென்டிமெண்ட்டு அதுன்னு ரொம்ப ஓவராக இருக்கு, அது இந்த மாதிரி தான் இருக்குது சார். ஆனால் அந்த ட்ரெண்டை மாற்றி இருக்கு இந்த படம், அவர் கண்டிப்பாக வெற்றி எடுப்பு அடைய போகுது இந்த படம். அதனால் இன்னுமே வந்து புதுசாக இந்த மாதிரி ஏதாவது தான் தோணணும். தோணலைன்னா கதைகள் வெளியில் வாங்கிப்பேன். இன்னி வரைக்கும் கதையில் நான் வெளியில் தான் வாங்கிட்டு இருக்கேன். ஸோ தன்னுடைய முதல் படத்திலேயே வந்து புதுசை புதுமை இருக்கணும்னு நினைக்கிறவர், அதே நேரத்தில் எல்லாருக்கும் பிடிக்கணும்னு நினச்சாரு அந்த படம். எல்லாருக்கும் பிடிக்கப்படுது அது. அவருடைய படங்கள் மட்டுமல்ல, நம்ம யூனியனில் அதான் நினைக்கிறேன். அவர் நினைக்கிற ஒவ்வொரு விஷயமும் புதுசாக தான் நினைக்கிறாரு. அது எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி பயன்படுற மாதிரி தான் செய்கிறாரு. ஸோ அதுக்கு துணையாக இருக்கிற சேகர் சார், செல்வமணி சார், இவங்கெல்லாம் வந்து எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம யூனியனில் உள்ளே போனவுடனே பெரிய போனவுடனே பார்க்குற மாதிரி ஒரு இடத்துல இவங்க மூணு பேர் ஃபோட்டோ போட்டு கீழே யாம் இருக்க பயமே அப்படின்னு போடலான்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க அந்த யூனியில் இருக்கிறவருக்கு நமக்கு பயமே தேவையில்லை. வாசு சார் எந்த அளவுக்கு இப்போ உள்ள போய் ஒர்க் பண்ணாரு எனக்கு தெரியாது, ஏன்னா நான் ரெகுலராக போகிறதில்லை. அவங்க கூப்பிட்டா அது போவேன், இங்கே வாப்பா அப்படின்னா அந்த இடத்துக்கு போயிடுவேன், அங்கே வாப்பா அங்கே போ இங்கே வாப்பா அப்படின்னு சொன்னால் போவேன். இவ்வளோதான் நான் பண்ணது தவிர, பண்ணது பூரா இவங்களும் அவங்களுக்கு கீழே ரெகுலராக வேலை செய்கிறவங்களுக்கு தான். ஆக்சுவலாக உங்களோட சேர்ந்து நானும் அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த யூனியன் இன்னும் மேலும் மேலும் வளர, இடம்ங்கிறாங்க வீடுங்கிறாங்க, அதெல்லாம் எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல, ஆனால் நடக்கணும்னு வாசு சார் மாதிரி எல்லாம் பண்ண வினைகளை பிரார்த்தித்து வேண்டி வாழ்த்து விடைபெறுகிறேன். சாப்பிட்டுருங்களா சைலன்ஸ். இப்போ வந்து ஒரு சின்ன, நான் சொன்னதில் ஒரு சின்ன ஒரு தெளிவு ஒன்று பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு உறுப்பினர் வந்து சொன்னதால், இது விவாதம் இல்லை, எதாவது கருத்து வேறுபாடு வந்து ஓட்டுமிக்கு படம். இப்போ முதல்ல சைலன்ஸ் சைலன்ஸ், இது ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லாம் கூர்ந்து கவனிங்க. உங்கள் சொன்ன விதி புரியல அப்படின்னு ஜெயிச்சிருந்தார். அதாவது வந்து நமக்கு இருக்கிற 21 பதவிகளில் 27 பதவியை அதை வந்து உயர்த்திருக்கும். அதாவது 12 செயற்குழு உறுப்பினர்கள் 17 ஆக்கிடும், 9 இருந்த நிர்வாகக்குழுவை 10 ஆக்கிருக்கும், அப்போ வந்து 27 உறுப்பினர்கள் இருக்கும். இதில் 9 பேர் உதவி இயக்குநர்களால் ஒதுக்கீடு ஒதுக்கிருக்கும், ஜாயின்ட் செக்ரட்டரி 2 பேர், இசி 7 பேர், மொத்தம் 9 பேர் உதவி இயக்குநர்களுக்கான இடமும் மீதி வந்து இயக்குநர்களான இடம். இதில் இவங்க போட்டி போடணும், அதில் இதில் அவங்க போட்டி போடணுங்கிற ஒரு விதியும். இதில் போட்டி போடுகின்ற அனைத்து உறுப்பினர்களும் 5 படங்களில் பணிபுரிந்திருக்க வேண்டும். இப்போ இயக்குநர்னா இயக்குநராக பணிபுரிஞ்சிருக்கணும், உதவி இயக்குநர்னா உதவி இயக்குநராக பணிபுரிஞ்சிருக்கணும். அந்த படத்தில் ஏதாவது ஒரு படம் அவர் போட்டியிடுகின்ற தினத்திலிருந்து 5 வருடங்களுக்கு முன்னால் வெளியிடப்பட்டிருக்க வேண்டும். இதுதான் விதி. இதை இதை மறுபடியும் வந்து இதை ஏகமனதாக ஏற்றுக்கொள்கிறோமா? ஆனாலும் தங்கள் தகவல் மூலம் இன்னொரு தெளிவாக சொல்லிடுறேன், 27 பேர்ல 9 பேர் ஒன்றாடு வந்து உதவி இருப்பாங்க, கட்டாயமாக அவங்க அந்த பதவி அவங்க ஒதுக்கீடு செய்யப்படும். மீது இயக்குநருக்கானது 5 வருடங்களில்
கடந்த 5 வருடங்களுக்குள் ஒரு படம் வெளியிடப்பட்டிருக்க வேண்டும். இதுதான் இந்த விதி. மதுக்குழுவிற்கு அமைதி அமைதி, கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் போய் வெயிட் பண்ணு. கொஞ்சம் தயவுசெய்து கொஞ்சம் அமைதியா இருங்களேன். நமது மதுக்குழுவிற்கு வருகின்ற சிறப்பித்த இயக்குனர், இணைத்துறை இயக்குனர் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இங்கு வருகை தந்த மற்ற யூனியனை சேர்ந்த பொறுப்பாளர்கள் எல்லாம், நம்ம சங்க தலைவர் விக்ரமனையும் செயலாளர் செல்வமணியையும் ஒட்டுமொத்த நிர்வாகத்தையும் பாராட்டி பேசும் பொழுது மிக மகிழ்ச்சியாக இருந்தது. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, ஒன்னா இருக்க கத்துக்கணும். இது ரெண்டும் நான் எடுத்த படம். ஆனா படம் எடுத்த போது இருந்த அந்த சந்தோஷத்தை விட இங்க எல்லாரும் ஒருமித்தமா யூனியன்ல ஒற்றுமையா இருக்கணும்னு நினைக்கும் போது எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை தந்தது. இங்க எஸ்பிஎம் அவர்கள் பேசும் பொழுது, நம்ம மூத்த இயக்குனர், அவர் வந்து வெறும் இயக்குனர் அல்ல, 50 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒட்டுமொத்த சினிமா தொழிலாளர்கள் அமைப்புக்கு தலைவராக இருந்தவர், நம்மளுடைய தொழிற்சங்க முன்னோடி. அவர் பேசும்போது சொன்னார், நமது இயக்குநர் சங்கம் முன்னோடியாக இருக்கிறது. இந்த ஒற்றுமை நம்ம சினிமாவுக்கு மட்டுமல்ல, நாட்டில் அரசியல்ல கூட பார்த்து கத்துக்கணும், ஒற்றுமை வரணும் அப்படின்னு சொன்னார். இது சாதாரண மேடை பேச்சு அல்ல. எப்பயுமே ஒரு இடத்துல நகர்ற நிகழ்ச்சி, ஒரு நம்ம ஒரு ஸ்டைல் ஒன்று கத்துக்கிறோம், எங்கேயோ ஒரு ஸ்டைல், ஒரு நாட்டில் ஒரு படத்தில் வந்து தான் நம்ம ஸ்டைலாக மாத்திக்கிறோம், எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கிற ஒரு நல்ல நிகழ்வு தான் நம்மளுக்கு வந்துச்சு. காதல்ன்றது எங்க ஒருத்தர் கத்துக் கொடுத்தா அப்புறம் எல்லாரும் காதலிக்க ஆரம்பிச்சுக்கோம். அந்த மாதிரி இந்த கூடி வாழணும் ஒற்றுமையா இருக்கின்ற எண்ணத்தை நாம இன்னொருத்தருக்கு கற்றுக் கொடுக்குற லெவல்ல வந்திருக்கிறோம்னா, இதுக்கு காரணமான அனைத்து நம்ம கிரியேட்டர்ஸ் படைப்பாளிகளுக்கு நன்றி. இன்னொன்னு, இந்த பெருமையை சேர்த்து தந்த இந்த இப்ப இருக்கிற நிர்வாகம், விக்ரமனை பத்தி சொல்லவே தேவையில்லை, நான் கூட இருக்கிறேன், அவருடைய உழைப்பு எடுத்துக்கிட்ட காரியத்தை சிறப்பா செய்யற திறமை, அதுல இன்னைக்கு நம்ம அந்த பேரை வாங்கி கொடுத்துருக்குது. அதே போல செயலாளர் செல்வமணி, உண்மையிலேயே சொல்றேன், நட்புக்கு இணக்கமான அவர் உதவி இயக்குனராக இருந்தாலும் டைரக்டரா இருந்தாலும் ஒரே மாதிரி பழகக்கூடிய மத்தக்கூடிய சுற்றி அவரை சுற்றி இருக்கக்கூடிய அமைப்பு, இந்த நிர்வாகத்தில் இருக்கிற அனைவருமே வந்து கூட்ட நேரத்துக்கு வந்து வேலை செய்ததுனால இந்த நல்ல பேரை நாம் எடுக்க முடிஞ்சிருக்கிறது. இன்னொரு தடவை நான் நன்றியை சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த சங்கம் இந்த ஒற்றுமையோட இருக்கிறதுக்கு காரணம், பொறுப்புல வந்திருக்கிறவங்களை பாராட்டுறதை விட இந்த பொறுப்புக்கு விட்டு கொடுத்தாங்கல்ல, அவங்கள தான் நான் ரெட்டிப்பு மடங்கு பாராட்டுறேன். ஏன்னா பதவிக்கு வந்தவங்களுக்கு ஒரு பாராட்டு இருக்கு, பதவிக்கு வந்தவங்களுக்கு ஒரு பாராட்டு இருக்குது, பத்திரிகையில் ஒரு பேர் வருது, ஆனா விட்டு கொடுத்தவங்க பேர் வராது இல்ல. நிச்சயமா அவங்களுக்கு தான் நான் இரட்டிப்பு பாராட்டுகளை தெரிவிப்பேன் என்று கூறி, இன்னும் கடைசியா ஒரு வார்த்தை மட்டும் நான் சொல்லிக்க விரும்புறேன். இந்த ஆலமரம் போல் வளர்ந்திருக்கக்கூடிய நம்ம சங்கம், எப்பயுமே தயாரிப்பு சங்கம் வந்து டைரக்ட் சங்கத்தை பாராட்டுறதுக்கு கொஞ்சம் பிரிச்சு பார்ப்பாங்க. ஏன்னா நாம தயாரிப்புல கொலபடி போட்டு பாராட்டுகிறோம், நாம சம்பளம் கொடுத்து இவங்க வேலை செய்யணும்னு நினைக்காம சினிமாக்கே உதாரணமா இருக்குது, எங்க இன்னும் அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போறதே நமக்கு பெரிய. ஆனா இதுக்கெல்லாம் மூல காரணமாக நமக்கு இருந்தவர்கள், படங்கள் பார்க்கல, ஒரு காலத்துல 5 உதவி இயக்குநர்கள் ஒன்றா சேர்ந்து கிட்டத்தட்ட 40-50 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு சங்கம் தேவைன்னு எடுத்த முயற்சி தான் இவ்வளவு பெரிய வெற்றி. அதுவும் 5-6 உதவி இயக்குநர்கள் எடுத்த முடிவு, அந்த நல்ல முடிவை தாசிரி நாராயணன் சார் அவர்கிட்ட போய் சொல்ல, அவர் வந்து முத முத பீக்ல இருந்த டைரக்டர் கையில் எடுத்து இந்த சங்கத்துக்கு தலைமை தாங்கி அந்த சங்கத்தை சிப்டாவை தென்னிந்தியா வரைக்கும் அந்த புகழ் பரவ செய்தவர் தாசரி நாராயணன். அதை தொடர்ந்து நிறைய இயக்குநர்கள் உதவி பண்ணியிருந்தா கூட, சங்க தலைவராக வந்திருந்தா கூட, ஆர்சி சக்தி அவர்கள் மிக சிறப்பாக ஊழ்முறை செயல்பட்டு இந்த சங்கத்தில் நிறைய உறுப்பினர்கள் உருவாக்குறாங்க. அதையும் தாண்டி பாலச்சந்தர் பாரதிராஜா போன்ற இயக்குநர்கள், இமயம் சிகரம் என்று சொல்ற இயக்குநர்கள் எல்லாம் நம்ம சங்கத்துக்குள்ள வந்து கால் எடுத்து வைத்தவுடன் நம் சங்கம் இந்தியா பூரா ஃபேமஸ், ஏன் உலக பூரா ஃபேமஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு விக்ரமன் தலைமையில செல்வமணி செயலாளரா ரவிக்குமார் வாசு போன்ற ஒரு பெரிய பெரிய படங்கள் பண்ண இயக்குநர்கள் மற்றும் சிறப்பான பேருந்துகள்லாம் உள்ள வந்த பிறகு இந்த சங்கம் இப்பொழுது இந்தியாவில் இருக்கிற தொழிற்சங்கத்துக்கு சினிமா தொழிற்சங்க உதாரணமாக மாறி இருக்கிறது. அவர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, நீங்கள் எவ்வளவு தூரம் ஒத்துழைப்பு
செல்வமணிக்கு சொல்லிட்டா காரியத்தை செஞ்சு முடிச்சிருவாரு. விக்ரமனுக்கு கை தட்டிட்டா தன் உயிரையும் கொடுப்பாங்க. அதான் விக்ரம. அனைவருக்கும் நன்றி கூறி அனைவரும் இருந்து உணவு அர்த்தி பற்றி சொல்லக்கூடிய கேட்டுக்கொள்கிறேன் மேடம்.